கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கான தேர்தல் பணிகளில் முறைகேடு நடப்பதாக புகார் தெரிவிக்க திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களான விஜயதரணி, அஸ்டின், பிரின்ஸ், மனோ சுரேஷ் ராஜன் ஆகியோர் அவர்களின் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட இணை பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த இணை பதிவாளர் நடுக்காட்டு ராஜா எம்எல்ஏக்கள் வந்ததும் எழுந்து நிற்கவில்லை. இதனால் கோபம் அடைந்த எம்எல்ஏக்கள் அவரை உடனடியாக எழுந்து நிற்கும்படி மிரட்டியுள்ளனர். ஆனால் அவர் எழுந்து நிற்கவில்லை. இதனால் அவர்கள் நடுக்காட்டு ராஜாவை எந்திரிடா என ஒருமையில் திட்டி அவரை அடிக்க சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த போலீசார் எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த மக்கள் அனைவரும் அந்த எம்எல்ஏக்களுக்கு பயப்படாமல் தைரியமாக அமர்ந்திருக்கும் இணைப்பதிவாளரை பாராட்டியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.